ஹாய், வெல்கம் டு டிஆர்பி ட்ரிக் சேனல். இன்னைக்கு தலைப்பில் இலக்கிய கூற்றுகள், முக்கியமான பாடல் வரிகள் பகுதி இரண்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 51. ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளராகி உலகியல் நடத்தல் வேண்டும். கூறியவர் வள்ளலார். 52. உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல். கூறியவர் வள்ளலார். 53. சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன், இவையெல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டு. கூறியவர் வள்ளலார். 54. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உளேன். கூறியவர் வள்ளலார். 55. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் எண்ணில் கலந்தே இருக்கின்றான். கூறியவர் வள்ளலார். 56. பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் எண்ணுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. கூறியவர் வள்ளலார். 57. கலையுணர்ந்த கற்பனையே நிலை என வழக்கமெல்லாம் மண்மூடி போக. கூறியவர் வள்ளலார். 58. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். கூறியவர் வள்ளலார். 59. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. கூறியவர் தாயுமானவர். 60. அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே. கூறியவர் தாயுமானவர். 61. ஓர் அணுவினை சதக்கூறிட்ட கோனினும் உளன். கூறியவர் கம்பர். 62. உடம்பிடை தோன்றிற்றொன்றை அறிந்ததுன் உதிரமூற்றி அடல் உற சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். கூறியவர் கம்பர். 63. கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். 64. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம். கூறியவர் பருதிமார் கலைஞர். 65. வாளெங்கே நீண்டு எழுந்த வல்லுயிரெங்கே நாலு காலெங்கே உன்வடிந்த கண்ணெங்கே. கூறியவர் காலமேக புலவர். 66. நமக்கு தொழில் கவிதை நாட்டு குழைத்தல். கூறியவர் பாரதியார். 67. காக்கை குருவி எங்கள் ஜாதி. பாரதியார். 68. காக்கை சிறகினிலே நந்தலாலா. பாரதியார். 69. சாதிகள் இல்லையடி பாப்பா. பாரதியார். 70. பெண் விடுதலை வேண்டும். பாரதியார். 71. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். பாரதியார். 72. எல்லோரும் இந்நாட்டு மன்னர். பாரதியார். 73. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. கூறியவர் பாரதியார். 74.
ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. பாரதியார். 75. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம். பாரதியார். 76. ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். கூறியவர் பாரதியார். 77. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் நனி சிறந்தனவே. பாரதியார். 78. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. பாரதியார். 79. நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குழைத்தல். கூறியவர் பாரதியார். 80. தண்ணீர் விட்டா வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம். பாரதியார். 81. செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். பாரதியார். 82. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். கூறியவர் பாரதியார். 83. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புலவர், இந்நினைவு அகற்றாதீர். கூறியவர் பாரதியார். 84. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். கூறியவர் பாரதியார். 85. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள், யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். கூறியவர் பாரதியார். 86. காவிரி தென்பெண்ணை பாலாறு, கண்டதோர் வையை பொருணை நதி. கூறியவர் பாரதியார். 87. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கூறியவர் பாரதியார். 88. நெஞ்சு எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. கூறியவர் பாரதியார். 89. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவனை போல், பூமிதனில் யாங்கொனுமே பிறந்ததில்லை. கூறியவர் பாரதியார். 90. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. கூறியவர் பாரதியார். 91. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். கூறியவர் பாரதியார். 92. கம்ப நாடன் கவிதையிற்போல் கற்றோருக்கு இதயம் கலியாதே. கூறியவர் பாரதியார். 93. 1000 உண்டிங்கு சாதியெனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி. பாரதியார். 94. பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு, நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம். பாரதியார். 95. காசி நகர் புலவன் பாடும் உரைதான், காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். கூறியவர் பாரதியார். 96. வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். பாரதியார். 97. ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே. என்று கூறியவர் பாரதியார். 98. வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழ்.
கூறியவர் பாரதியார். 99. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயிது காதினிலே, கூறியவர் பாரதியார். 100. பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ்மொழியில் பெயர்தல் வேண்டும், கூறியவர் பாரதியார். இது நேற்று கேட்கப்பட்ட கேள்வி. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. இது இன்றைக்கான கேள்வி. திருப்பாடல் திரட்டு நூலின் ஆசிரியர் யார்? இந்த வினாவுக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.